செலோ நினைச்சேன் உள் மனசுல அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சேன். அது சரியா போயிடுச்சு. I love you, darling. I love you, Chello. Penny, sir. Na solla. Kai Chello, yaala. Yen darling. Oh, manasla na mattum da irukken. Darling, nee avana evlo pali vaanganumo vaanga. Ana adukapram darling, naan da oon darling. Yen Chello. சொல்ற இப்படி சொல்லலனா இவ சும்மா விடுவானா? அக்கா நீ என்ன சொல்ற? வா பாடி சொல்ற. நான் காயத்ரிடி, ஓ மாமாவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவ, அப்படி இருக்கிறனா இந்த முட்டாளுக்காக அவரை விட்டு கொடுப்பனா? நான் தான் அன்னைக்கே சொன்னனே, மோனிஷாவையும் அவரையும் முதல்ல ஏன் பக்கம் வர வைக்கணும்னு. பின்ன எப்படி இதுக்கு ஒத்துக்குவேன்? இல்லக்கா, அந்த ஆளு உன்னை டார்லிங் அது இதுன்னு சொல்றான்ல. விடடி, எலும்பு தொண்டுக்கு ஏதோ ஒன்று அலையிற மாதிரி அலையறான். அலைஞ்சிட்டு போட்டோம். இப்ப நான் ஆமான்னு சொல்லியிருந்தா நீயும் நானும் தெருவுக்கு தான் போயிருக்கணும். போய் எங்க நிப்போம்? அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் எப்படி என் கைக்கு வரும்? அந்த வீடு என் கைக்கு வரணும். என் புருஷன், என் குழந்தை என் பக்கம் வரணும்னா இவனைத்தான் நான் ஏவி விடணும். இந்த நம்பிய வச்சு நான் என் காரியத்தை சாதிப்பேன். வீடு என் கைக்கு வந்துட்டா இவன் தயவெல்லாம் எனக்கு எதுக்கு? நானே கோடீஸ்வரி தானே. அக்கா, காரியம் முடியற வரைக்கும் இவன் பண்ற முட்டாள்தனத்தெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதான். சரியா சொன்னக்கா. அதுவும் இந்த ஆள் கூட இருக்கானே பண்ணி பெண்ணிங்கிறவ, அவன் பாக்குற பார்வை பார்த்தா அப்படியே பத்திக்கிட்டு வருது. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். டைவர்ஸ் கொடுக்கற அளவுக்கு அந்த பிரகாஷ் இவரை ஏத்தி விட்டுருக்கான். அவனுக்கு இருக்கு. என் செல்லம் எப்படி பேசுது பாத்தியா? என் டார்லிங் தான், டார்லிங் தான். அட போங்க சார். என்னடா பின்ன என்னங்க சார்? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் பணத்துக்கும் நீ நான் போட்டியே நடக்குது. நீங்க என்னன்னா இத போய், அதுவும் ஒரு பிள்ளைக்கு அம்மா வேற. என்ன சொல்ற? தட்டிடுவேன். நீங்க என்னை தட்டுங்க, ஆனா அதுக்காக நான் உண்மை சொல்லாம இருக்க முடியுமா? பெண்ணை தப்ப எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இல்லைன்னு அந்த பொம்பளை போய். சரி சரி, உங்க டார்லிங்க அதுகிட்ட என்னத்த கண்டீங்க சார்? கிரிமினல், அதுவும் பாதி ஆம்பளை இருக்கு சார். ஒரு குடும்ப பொம்பளை யோசிக்கவே பயப்படுற காரியத்தை இது அசால்ட்டா செஞ்சுட்டு வந்திருக்கு சார். பாத்தீங்கல்ல, கட்டின புருஷனை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி பேசுது. தங்கச்சி புருஷனை ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்துருக்கு சார். கொஞ்சம் அசந்தா நம்ம தலையிலேயே கள்ள தூக்கி போட்டுரும் சார். வேண்டாம் சார், உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் சும்மா வெல்வெட்லியே தவழ்ந்து வெல்வெட்லியே தூங்கி எந்திருக்கிற பட்டு போன்ற மெனிதான் சார் ஒத்து வரும். இது கடப்பாற சார், கரும்பாற. வேண்டாம் சார், மோதனா மண்டத உடையும் சார். ஷட் அப் பாய்ஸ். என்னத்த சேவோ, அவங்க புருஷ உங்களை அல்லக்கைங்கிறா, நீங்க பார்த்துட்டு நிக்கிறீங்களே சார். அங்கே அவன் நெத்தியில ஒரு ஓட்டை போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க டார்லிங் உங்க மடியில சார். இப்ப அவனை பழி வாங்கணுமா, அதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கணுமா? என்ன சார் நடக்குதுங்க? டெல்லிங் சார், டெல்லிங் சார். வேணாம் சார், முரட்டுத்தனமா இருக்கு சார் உங்க டார்லிங். அது டார்லிங் இல்ல சார், டார்சன் சார், டார்சன். அருணால்டு தங்கச்சி சார், அருணால்டு தங்கச்சி. டேய் டேய் டேய், அது அருணால்டு இல்ல, அருணால்டு ஏதோ ஒண்ணு சார். நான் சொல்றது உண்மை சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்க டார்லிங்க
எப்படி துரத்துறதுனா சொல்லுங்க சார். இப்ப போய் அதுகள சுத்த மடையனா இருக்கே சார். ஏண்டா நீ சொன்ன மாதிரி காசுக்கு வந்துட்டு காசுக்காக போற பொய்யான பொண்ணுங்க எதுக்குட? எதுக்கு சலிச்சிருச்சு பெண்ணே, சலிச்சிருச்சு. அதுவும் வாழ்னதும் வர்ற பொண்ணுங்களை விட இப்படி வரமாட்டேன்னு ஒத்த கால்ல ரெண்டு கால்ல சார். ஓகே ரெண்டு கால்ல இந்த மாதிரி திமிரான பொண்ணு சார். அது ரொம்ப திமிரான பொம்பளையா இருக்கு சார். எஸ் எஸ் அதேதான், அதத்தான். அந்த திமிரத்தான் தட்டணும், அடக்கணும், அடக்கி ருசிக்கணும். எதையும் நம்ம எல்லைக்குள்ள ருசிக்கிறது தான் பெண்ணி டேஸ்ட். எலி முயல் பூனைன்னு வேட்டையாடுனா என்ன பெருமை? இது சிங்கம், பொம்பளை சிங்கம். பிராண்ட் விட்டுடுச்சுனா கஷ்டம் சார். எப்படி எப்படி போறோம்? நான் ஆம்பளை சிங்கம், எங்களுக்குள்ள காதல் வந்தா சிங்கத்தை சிங்கம் தான் ஜெயிக்கணும் பெண்ணே. அதான் என் லட்சியம். அந்த சிங்கத்துக்குன்னு ஒரு வேலை இருக்கு பெண்ணே, அதை கொடுத்துதான் ஆகணும். அதுக்காக தான் நான் காத்திருக்கேன். காயத்ரி டாலிங்கோட திமிருக்கு தான் பெண்ணி நான் அடிமை. அதை ஆளும் போத நான் அரசன், பேரரசன். என்னமா போங்க சார், இந்தாங்க சார். ஆமா சிங்கங்கிறாரு புலிங்கிறாரு, அது பாட்டு கடிச்சு கிடிச்சு வச்சுட்டு என்ன பண்றது? இவர் பாட்டுக்கு விவரம் தெரியாம தலை கொடுக்கிறாரு. கடி கன்ஃபார்ம். நம்மளாவது அடிப்போம். மூணு மாசம் இந்த வீட்டுக்குள்ள நான் மகாராணியா நுழைவேன். போறதுக்கு போக்கிடம் இல்லாம வெளியில போவீங்க. போக வெப்ப அங்க பாரு, அங்க பாரு. என்ன சார் அப்படி என்ன யோசிக்கிறாரு? வேற என்ன யோசிப்பாரு? கதை ஏதாவது யோசிப்பாரு, இல்ல மேடம்க்கு ஏதாவது கவிதை எழுதலாமான்னு யோசிப்பாரு. இருக்கும் இருக்கும், கவிதை எழுதி புகழ்வாரு போல இருக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நக்கலா, என்ன பார்த்து பேசி சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து நாங்க எங்க சிரிச்சோம்? நீங்க சிரிச்சத நான் பார்த்தேன். என்ன பிரகாஷ் இப்படி கோச்சுக்கிறீங்க? நாங்க எங்க உங்களை பார்த்து சிரிச்சோம்? நேத்து பார்த்த சீரியலை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சும்மா நடிக்காதீங்க பிரகாஷ். இதெல்லாம் ரொம்ப ஓவர். நாங்க எங்க பாட்டுக்கு பேசி சிரிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? வேண்டாம், இதுதான் கடைசி. இனி என் வழிக்கு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவா பிரகாஷ்? என்னமோ முக்க கூடாது முடவ கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தா உங்களை பார்த்து சிரிச்ச மாதிரி ஆயிடுமா? எல்லாரும் மாட்டுவீங்கல்ல அப்ப இருக்க. பெஞ்சமின் சார், இதுல நான் சைன் பண்ணிட்டேன். அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு மேடம் கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சார்.
சார் இந்தாங்க, பிரகாஷ் சார் சைன் பண்ணிட்டாரு, உங்களை சைன் பண்ணி மேடம் கிட்ட கொடுங்க சார். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். இந்த வீடு என் பேருக்கு வரும், அத்தனை பேரு ரோட்ல நிப்பீங்க. சுந்தரி வாங்க. என்ன சார் இங்க பாருங்க, அவன் என்ன நினைப்புல இருக்கான்னு தெரியல. கொட்டேஷன் ஃபுல்லா தப்பு தவறுமா நோட் பண்ணி வச்சிருக்கான். ஆமா சார், என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காரு? நாம மாட்டி உள்ள நினைச்சா அவனே வந்து வலையில விழுகிறான். இதை வச்சு எப்படி பிரச்சனையை இழுத்து விடுறன் மட்டும் பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இதை அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணோம்னா முடிஞ்சது கதை. ஆனா மேடம் பார்த்துட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களே சார். அவங்க பார்த்தா தப்பிச்சா இல்ல சிக்கனா முடிஞ்சடம் அவன. கோட்டேஷன் ரெடி ஆயிருச்சு, பிரகாஷ் செக் பண்ணி சைன் பண்ணிட்டாரு. அப்படியா? அப்ப கலெக்டர் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணிடுங்களா மேடம். பிரகாஷ் தானே கோட்டேஷன் போட்டாரு? ஆமா மேடம், அவர்தான் போட்டு கொடுத்தாரு, இப்பதான் சைன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிங்க, நீங்க மெயில் பண்ணிடுங்க. இல்ல மேடம், இருந்தாலும் ஒரு தடவை நீங்க செக் பண்ணிருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பிரகாஷ் சரியா தான் பண்ணுவாரு, நீங்க அனுப்பிடலாம். இல்ல மேடம், கலெக்டர் ஆபீஸ்க்கு அனுப்புறோம், அதனாலதான் சொல்றேன். அதான் சொல்றேன்ல, பிரகாஷ் சரியா தான் பண்ணிருப்பாரு, நோ டவுட், நீங்க அனுப்பலாம். ஓகே மேடம். சுந்தரி என்னாச்சு சார்? நான் ஒரு பேச்சுக்கு செக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரு ப்ராப்ளமும் வராது, அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு பாருங்க. அப்போ மேடம் செக் பண்ணலையா சார்? இல்ல, அப்படியே அனுப்ப போறேன், அதுக்கப்புறம் பாருங்க பிரச்சனை என்ன ஆக போகுதுன்னு. கணேசனை காணா தூங்குறியா? ராஜு, கணேசன் ஒழுங்கா வேலை பாக்குறானா? சூப்பரா வேலை பாக்குறான் சார். என்ன வேலை பாக்குறான்? கிரீஸ் அடிக்கிறான் சார். நினைச்சவன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் கண்ணுல மண்ணு தூவிட்டோம். சரியா சொன்னடா, அவன் ஒரு படிச்ச முட்டாளு, நம்ம படிக்காத மேதைங்க. யாருகிட்ட? நம்மகிட்டயேவா? எப்படியோ நம்ம தூங்கிட்டே சம்பளம் வாங்குறோம். சரி சரி, நீ வேலைய பாரு, நான் தூங்கணும். சரி சரி வா, எந்திரா எந்திரா. ஏய், மறக்காம 1:30 மணிக்கு எழுப்பி மூணு
முட்டா பய. கணேசா என்ன கேட்டான் அவன்? நீ வேலை பாக்குறியான்னு கேட்டான். நீ மெஷினி கடையில பூந்து கிரீஸ் அடிக்கிறதா சொன்ன. அத கேட்டதும் அவன் குசி ஆயிட்டான். சரி சரி, நீ தூங்குற வேலையை பாரு. ஒன்றரை மணிக்கெல்லாம் கரெக்டா எழுப்பி விட்டுருந்தேன், அப்பதான் மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட்டு கரெக்டா இருக்கும். போ தூங்கு, நான் எழுப்புறேன். மூஞ்சி கழுவுறாரா? ஒண்ணு தூங்குவாரு இல்லைன்னா சாப்பிடுவாரு. ஐயோ ஐயோ. ஹலோ சத்யா, what are you doing there? வேல பாக்குறீங்களா என்ன பண்றீங்க? சார் என்னாச்சு? அது கூட தெரியாம தான் அங்க வேல பாக்குறீங்களா? கோட்டேஷன் விஷயமா ஒரு ஃபைல் கொடுத்தானே, அது என்ன பண்ணிருக்கீங்க? இப்படியா சொதப்பி வைப்பீங்க? சார், கோட்டேஷன் ஃபைலை மெயிலுக்கு அனுப்பி இருக்கீங்க, அத செக் பண்ணீங்களா? நான் மினிஸ்டர் கிட்ட வேல முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா சொல்லிட்டு அவருக்கு மெயில் அனுப்பலாம்னு பார்த்தா எல்லாம் தப்பும் தவறுமா இருக்கு. நல்ல வேலை நான் அதை பார்த்தேன், அது அப்படியே மினிஸ்டருக்கு போச்சுன்னா அவர் என்ன காரி துப்புவாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதையும் சரி பார்த்து அனுப்ப மாட்டீங்களா? சார், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படியா பண்ணுவீங்க? வேலை செய்ய முடியலன்னா சொல்லி தொலைங்க. இப்படி பொறுப்பு எடுத்துக்கிட்டு தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு ஏன் உயிரை வாங்காதீங்க? உடனே கரெக்ஷன் பண்ணி அனுப்புற வழியை பாருங்க. ஓகே சார். மேடம், கங்கா தரனை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி மேடம். சார், மேடம் உங்களை கூப்பிட்டாங்க. ஆ சரி சுந்தரி. என்ன பண்ணி தொலைச்சிருக்கீங்க? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அமௌண்ட் நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? மேடம் என்ன சொல்றீங்க? அந்த ஃபைலை நான் செக் பண்ணவே இல்லையே, பிரகாஷ் சார் தான் பார்த்தாரு. நான் தான் எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு சொன்னல மேடம். ஆனால் நீங்கள் தான் பிரகாஷ் சார் செக் பண்ணிட்டார்ல, அப்படியே அனுப்புங்கன்னு நீங்கள் தானே நம்பிக்கையாக சொன்னீங்க. போய் பிரகாஷை வர சொல்லுங்க. பிரகாஷ், மேடம் கூப்பிட்றாங்க. வீட்டுல பிரச்சனைனா லீவ் போட்டு வீட்டுல யோசிங்க சார். ஆபீஸ்க்கு வந்து வேலைய ஒழுங்கா பார்க்காம வீட்டு பத்தி நினைக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதா? உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்ததுக்கு இப்ப நான் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. கலெக்டர் என்னை கண்டுபடி திட்டுறாரு, மினிஸ்டர் காரை துப்புறாருன்னு சொல்றாரு. சாரி மேடம், இனி எந்த தப்பும் வராம பாத்துக்கிறேன். வெரி சாரி. சாரி கேட்டு ஒண்ணு ஆக போறது இல்ல. கோட்டேஷனை கரெக்ட் பண்ணிட்டு மெயில் அனுப்புங்க. இனிமே என் பார்வைக்கு வராம எந்த ஃபைலும் எந்த இமெயிலும் மெயில் எடுத்துக்கு போக கூடாது. போங்க. என்ன சார், என்னாச்சு? என்னாச்சு சார்? என்னாச்சா? சமயம் பார்த்துலாம் அடிச்சு விட்டு வந்திருக்கேன். உள்ள கட்டின புருஷன் கூட பார்க்காம சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க. அதான் முகம் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சா? சுந்தரி, இதை இதோட விடக்கூடாது. இன்னும் புகை போட்டு நெருப்பா எரிய விடணும். நாம பண்ற டார்ச்சர்ல சத்யாவோ இல்ல இவனோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடிடணும். இவன் போனா சத்யாவை டார்ச்சர் பண்ணும், சத்யா போனா இவனை டார்ச்சர் பண்ணும். ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆபீஸ விட்டு ஓடணும். இந்த சிட்டிலயே நம்ம ஆபீஸ் தான் லஞ்சத்துல ஃபர்ஸ்ட்னு பேர் வாங்கணும். நல்லா சொன்னீங்க சார். இவங்க வந்ததுல இருந்து சம்பள பணத்தை எடுத்து தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. வீட்டு லோன் கட்டுறது இப்பலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க கவலை விடுங்க, இனி அடுத்த சந்தர்ப்பம் வரும், வர வைப்போம். அதானே.